हेलो फ्रेंड्स, वेलकम टू चित्तूस तमिल किचन। मटन चुक्का एप्पडी सेयरदुन पाक्कलाम। फर्स्ट मटन वेग वच्चिक्कलाम। मटन वेग वैक्किरदुक्काग स्टव ऑन पण्णी कुक्करल 1 किलो मटन पोट्टिरुक्केन। मटन कूड 1 स्पून मंजल तूल सेर्त्तुक्करेन। ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கரை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும்ங்கிறதுனால 6 விசில் வரலும் விட்டு வேக வச்சுக்கலாம். மட்டன் சுக்காவுக்கு மசாலா ரெடி பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி வடச்சட்டியில 2 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு சேர்த்து வறுத்துக்கறேன். லாஸ்டா 3 வரமிளகாய் போட்டு வறுத்துக்கறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணது வறுபட்டுச்சு. स्टव ऑफ பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கறேன். வேக வச்சிருந்த மட்டன் ரெடி ஆயிருச்சு. மட்டன் நல்லா வெந்திருச்சு. மட்டன் சுக்கா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வடச்சட்டியில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 1 துண்டு பட்டை சேர்த்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தேவையான அளவு நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அரை கிலோ மட்டனுக்கு தேவையான மசாலாவை நான் வறுத்து அரைச்சிருக்கேன். வேக வச்சிருந்த மட்டன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கிளறிக்கலாம். நான் சேர்த்திருந்த வரமிளகாயில காரம் கம்மியா இருக்குங்கிறதுனால 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க காரத்தை பார்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மட்டனோட மசால் சேர்த்து வேகிறதுக்காக தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். மட்டன்ல சேர்த்திருந்த தண்ணி எல்லாம் வத்தி மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. லாஸ்டா மல்லித்தழை தூவி இறக்கிரலாம். நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. சித்தூஸ் தமிழ் கிச்சனுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.